எப்பவும் அழகாக குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே இருக்க அந்த முகம் இப்போ எப்படி மாறி போச்சு சிவாக்கு? இருகின முகத்தோட சோக வடைஞ்சு எல்லாம் என்னால் தான் காதலிச்சு விட்டுட்டு இப்போ பாவம் சிவா. வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆச்சு சொன்னாவது இனி மேலே வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணினு செட்டில் ஆவானு தெரியல. சிவா நினைச்சுண்டா அப்பவே நீ இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன்னு, அதான் பின்னாடியே வந்தேன். என்னடா திடீர்னு கிளம்பிட்ட? இப்போ எதுக்குடா இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு தெரியும் அந்திரியை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்க. அவளை நினைக்காம எப்படி இருக்கிறது? 5 வருஷமா அவள் நினைப்பே தான் நான் இருக்கேன். ஆனால் அவளை பாரு, கல்யாணம் பண்ணி குழந்தை விட வந்து நிற்கிறான். எப்படி அவளுக்கு இந்த நிலைமை என்னை பார்க்க மனசு வந்தது? டேய் அவளே பாவண்டா, என்ன நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ? உன்னை பார்க்கறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருப்பா. என்ன பார்க்கவா இப்படி? அடுத்தவன் பொண்டாட்டியா என்ன பார்க்க வருவாளா? என்னடா பேசுற நீ? இன்னொருத்தர கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் மனசு முழுக்க நீ தாண்டா இருக்க. பார்த்தல உன்னை பார்த்ததும் இங்க உன் முகம் எப்படி மாறி போய் அழுதுகிட்டே போயிட்டான்ட்டு. எது எப்படியோ என் காதல் தோத்து போச்சு, என் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. டேய் லவ் ஃபெயிலியரால வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டான். பாதி பேர் என்ன பாதி, முக்காவாசி பேர் இருக்க மாட்டான். அதை மறந்துட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வழியை பாரு. அதை விட்டு சும்மா நந்தினி நந்தினின்னு அவளே நினைச்சிட்டு இருக்காத. போட மச்சான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பு. நான் காரில் வந்தேன், நான் அப்படியே கிளம்புறேன். நீ பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போதுல அம்மா தேட்ட போகிறாங்க. சரிடா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் கிளம்பிடுறேன். சரி முதல்ல அழகத்த நிறுத்து. ஓகேடா பை. ஏ நந்தினி, நீ எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற? உங்க வீட்டுல தான் கார் இருக்கே, கார்லயே போலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு பஸ்ல வர நினைக்கிற? கார்ல போனா போர் அடிக்கும் டி, உங்க கூட பஸ்ல வந்தா எனக்கு ஜாலியா இருக்கும். அதான் பஸ்லயே போறேன்னு அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டேன். பாரு இவள, நம்ம வீட்டுல ஒரு வண்டி கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இவ என்னன்னா காரை வச்சுக்கிட்டு பஸ்ல வரணும்ன்றா நம்ம கூட. வித்தியாசமான போனதாண்டி நீ. நந்தினிக்கு நம்ம கூட வரதுதான் ஜாலியா இருக்கு. அதான் சரி, இந்த பிந்து எங்க? அந்த எருமை என்னைக்குதான் சீக்கிரம் வந்திருக்கு. பஸ்ஸை விட்டுட்டு காலேஜுக்கு லேட்டா வந்து ப்ரொஃபஸர் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறான். அது என்னடி எப்ப பாரு பிந்துவை போய் எருமை எருமை சொல்லிட்டு இருக்க? பின்ன என்னடி, என்ன திட்டினாலும் சொரணியே இல்லாம நிப்பா. கொஞ்சம் கூட சுறுசுறுப்புங்கத்தே உடம்புல கிடையாது. அதுவும் எருமையோ ஒண்ணு, அதான் அவளை பார்த்தாலே எனக்கு எருமை ஞாபகம் தான் வருது. அதுவும் கரெக்ட் தான், நீயும் அவளை எருமை எருமைன்ற. ஆனா அவ அதுக்காக கொஞ்சம் கூட கவலைப்படவே கிடையாது. என்னத்தனா சொல்லி கூப்பிட்டுக்கன்னு இருக்கா. பஸ் வருது நந்தினி. ஹாய் கேர்ள்ஸ். ஆமா நாங்களாம் கேர்ள்ஸ் தான், என்ன இப்போ இருக்கு? ஏய் தாதா, ஹாய் கேர்ள்ஸ் தான் சொன்னா ஹாய் சொல்லு. அதை விட்டு என்ன, நாங்களாம் கேர்ள்ஸ் தான், நீங்களாம் கேர்ள்ஸ் எனக்கு தெரியாத. வாய முட முண்டக்கண்ணா, காலையிலே வயித்துல கொட்டிக்காத. போயிடாதா, யூ சோ ஹாட். போடாங்க நீயும் இங்கிலீஷும், உன் இங்கிலீஷ தாரலி கொட்ட. இப்போ நான் என்ன தப்பா கேட்டேன்? எதுக்கு காலையிலே ஒரு சூடா இருக்குன்னு கேட்டேன். ஏய் வேண்டாம், காலையில வம்பு எடுத்து தெரியாதீங்க, சம்மடி வாங்குவீங்க. நந்து நீ வந்து உட்காரு வா. பரவாயில்ல மாலா, நான் நிக்கிறேன். பிரபு கொஞ்சம் பின்னாடி வந்து நிக்கிறியா? வண்டி ரொம்ப தூக்கி போதுரா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா வண்டி எனக்கு மட்டும் தூக்கி தூக்கி போடாதா? டேய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் வந்து நில்லுடா. ஒன்னும் சரியில்லையே. டேய் உன் தள்ளி உட்காரா. வாடா மச்சான், நீ வந்து உட்காரு, உனக்கு இல்லாத இடமா. ஹாய் சிவா. ஹாய் ராதா. என்ன சிவா, ராதாக்கு மட்டும்தான் ஹாய் சொல்வியா? எனக்கு ஹாய் சொல்ல மாட்டேன். ஏய் மாலா, நாங்கள் பேசினாலே கோச்சிக்கிற சிவா மட்டும் வழியே போய் ஹாய் சொல்ல மாட்டியா, பை சொல்ல மாட்டேன்னு கேட்டுட்ருக்கீங்க. அவன் மட்டும் என்ன ஒஸ்தியா? சிவா ரொம்ப குட் பாய் இல்லை நந்தினி? போதும். ஏ ராதா இவ்வளோ பாருடி, இப்போலாம் சிவா கிட்ட பேசினாலே கோச்சிக்கிற நம்ம கிட்ட கூட. அதானே. டே மச்சா இதுங்களை விடுறா, பொண்ணுங்களா இதுங்க கூட கூட பேசிக்கிட்டு. அங்கே வில்லப்பாரா, பக்கத்து காலேஜ் பொண்ணுங்களாம் சும்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இதுங்களா மாதிரி இல்லாம. சரிதான் போங்கடா. ராதா கொஞ்சம் திரும்பி பாரு. இப்பதான் புரியுது நந்தினிய சிவா கிட்ட பேசினாலே வெறியாகிறான்னு. சரி சரி கண்டுக்காம இரு. ஹலோ மேடம், இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துச்சு, இறங்கலாமா? ஏ நந்து, சொல்லுடி. இறங்கலாமான்னு கேட்டேன். அதுக்குள்ளே காலேஜ் வந்துருச்சு? ஆமாம் ஆமாம், ரொம்ப சீக்கிரமே வந்துச்சு. என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு 10 மைல் தள்ளி வச்சுருந்துருக்கலாம் காலேஜை. சும்மா ரெடி. ஹலோ மிஸ்டர் சிவா. என்னடா
ஸ்டாப் வந்துச்சு, இறங்கலாமா இல்லை இப்படியே போகிறீங்களா? இப்படியே போய் நான் என்ன பண்ண போறேன்? அவங்களே இறங்குறாங்களே, இறங்க வேண்டியதான். இந்த காலேஜ் வந்துச்சு. உன்னை பார்த்தா இறங்குற மாதிரியும் தெரியல, அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரியும் இருக்கா? அதான் கேட்டோம், போய் இறங்குடா. பாத்தீங்களாடா, கருப்பு காய் முன்னாடி போகுது, சிகப்பு காயும் பின்னாடியே போகுது, பாத்தீங்களா? ஆமாண்ட மச்சான், நான் கூட சந்தேகப்பட்டேன், இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் லவ் சுடுறாங்கன்னு. எப்படியோ நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம்தான். பாத்தியாடா, அந்த சிவாவை எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். எவ பின்னாடிடா? நந்தினி பின்னாடிடா. நந்தினி பின்னாடி சிவா சுத்தினா உனக்கு என்னடா? நந்தினிய நான் லவ் பண்றேன், ஆனா அந்த சிவா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நந்தினிக்கும் அவன தான் பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா விடேன்டா, நீ ஏன் குறுக்க போற? அப்படிலாம் விட முடியாது. நந்தினி என் சொந்தக்கார பொண்ணு, நான் அவளுக்கு மாமா மோற, தெரியுமா? அப்படியாடா? இது எனக்கு தெரியாதே, நீ சொந்தக்காரனா? ஆமா, நான் அவளுக்கு மாமா மோற, தூரத்து வருவ. தூரத்து வருவா? நான் கூட மோற மாமனும் நினைச்சேன். தூரத்து உறவா இருந்தாலும் உறவு உறவு தானே. ஆனா அந்த சிவா அப்படி கிடையாது, இந்த காலேஜ்ல வந்து அவளுக்கு படுக்கும். என்ன முன்னாடி இருந்தே அவளுக்கு தெரியும், அவ பக்கத்து வீடு வேற, நானு அப்பள எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? நந்தினி, அந்த சிவாக்கு மட்டும் உன்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என்னைக்கு வந்தாலும் நீ எனக்கு தான். என்ன பார்த்தாலும் சரியாவே தெரிய மாட்டேங்குது. ஏ மினி, என்னங்க கடந்து அலறீங்க? என்னத்த அப்படி அங்க எட்டி பார்த்துட்டு இருக்க? இந்த பிரியாணி கொண்டு வந்திருக்க பார், வாங்கிட்டு வந்திருக்கோம் பார். என்ன டைப் அடிக்குது வாயி? என்னங்க இங்க வந்து பாருங்களேன், அவங்க என்னமோ சாப்பிட்றாங்க, மீனுங்க பெரிய மீனா இருக்கு, சொராவா இருக்குமோ? சேச்சே, சொராலாம் இருக்காது, திமிங்கலமா இருக்கும். என்ன நக்கலா? இப்போ வந்து சாப்பிட போறியா இல்லையா? கொண்டாங்க கொண்டாங்க, சுடு சுடு பிரியாணி, சூடாதானே இருக்கு. அடிச்சி, முதல்ல காலைக்கில போடு. குடுங்க குடுங்க. பார்சல பார்த்தா கடையில வாங்கின மாதிரி தெரியலையே. கத்துக்குட்டி அவனாவது கொடுத்தானோ, இப்படி கட்டி வச்சிருக்கான். எப்படி கட்டினா உனக்கு என்ன? உனக்கு தேவை பிரியாணி தானே, வந்துருச்சுல போய் சாப்பிடு. ஆமா ஆமா, எனக்கு தேவை பிரியாணி. அந்த வீட்டுல அநியாயத்தினாலும் வகை வகையா சாப்பிடறாங்க, பொரிச்ச மீன், வறுத்த மீன், பொரிச்ச சிக்கன், சிக்கன் சிக்டி பை, எல்லாம் பிரியாணி, சிக்கன், மட்டன், எல்லாம் உங்க தாய் கேள்வியாதான் கெட்டு போச்சு. சரி சரி, போய் கதை சாத்திட்டு வாங்க, கேள்வி வந்துட போகுது. ஆமா, எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது, நீ என் தொலைஞ்ச நானும் தொலைஞ்சேன். அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை சொன்னேன், உங்ககிட்ட சண்டை எடுத்தால அவ்வளவுதான் சொன்னேன், தொலைஞ்சான்னு. ஏதோ சண்டை போட்டேன் அதுக்குன்னு, அப்படியே இருக்க முடியுமா? இப்பதான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வரேன், நல்ல சாப்பாடு. சரி நீ போலியா அவங்க வீட்டுக்கு? காலத்துல போய் உட்கார்ந்து என்னது, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா? அதுவும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமா போனேன். என்ன இப்ப அதுக்கு? நீ என்ன காலையே அங்க போயிருப்பேன் பார்த்தேன், நான் காலம் வரையே போயிட்டேன், நீ எங்க போன நான் எங்க பார்த்தேன். சாப்பாடெல்லாம் சிக்கனு தான், மீனு தான், அதுலயும் மட்டன்ல ஏதோ கோலா உருண்டை, செம்ம சூப்பரா இருந்தது. இப்போ என்னங்க பாத்தீங்களா உங்க அம்மாவேம்மா? நீ அந்த வீட்டு அக்கா கூட சண்டை போட்டேன்னு தான் மினி சொன்னா, அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு போகலன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன முத ஆளா போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தேன்னு சொல்ற? பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்பப்போ கூடிக்க வேண்டியதுதான், சண்டை போட்டு அதுக்கு பேசாமலே இருப்பாங்களா? போடடே, நீ வேணா போய் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வா, ஆனா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தாய் கேவி என்ன? ஏதே தாய் கேவியா? பல்ல தட்டி கையில குட்டுப்பட ஜாக்கிரத. நீ போட்ட கோலத்துல தண்ணி பட்டுடுச்சுன்னு அந்த அக்கா கூட வலிய வலிய சண்டை போட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்திருக்கியே. உனக்காக நான் அந்த வீட்டுக்கு போகாம சாப்பிடாம வாசம் முடிச்சுட்டு இங்க இருந்தா நீ போய் மூக்கு முட்டை தின்னுட்டு வந்திருக்கே, இது என்ன வகையில நியாயம் சொல்லு? ஏண்டி, நான் தானே சண்டை போட்டேன், உன்னை யார் போவான்னு சொன்னதே, உனக்கு வேணா நீ போக வேண்டியதானே? என்னங்க பாத்தீங்களாங்க உங்க அம்மாவ, காலையிலேருந்து வாசம் முடிச்சு நீ ஏன் தமிழ் கட்டிலேயே கிடக்குறேடே, இப்படி அநியாயத்தினால தின்ட்டு வந்திருக்கே உங்க அம்மா. ஏய் இருமினி, நானே அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம இருக்கேன். உன் பேச்சை கேட்டுட்டு நானும் அங்க போகல, நீயும் அங்க போகல, எங்க அம்மா மட்டும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கு. சரி விடு, வயசான காலத்துல எங்க அம்மா சாப்பிட்டு நல்லபடியா இருக்கட்டும். அதெல்லாம் சரி, அவ கையில வச்சிருக்காளே பார்சல், என்னது இந்த கலவரத்துல கையில இந்த பாசலம் பாந்துட்டேனுங்க. இரு இரு, நானே சமாளிக்கிறேன். அது வந்துமா, நான் வெளியில போனேன்,
அந்த அக்காவா கூப்பிட்டு ரெண்டு பிரியாணி பாக்கெட்டு பாஸ்ட் கொடுத்தாங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு. நான் ஏதோ சொல்லி தமாளிச்சுட்டு சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நீ பேச மாட்டேன்ட்டு குப்பையில கடாசு அந்த அக்கா கொடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்னங்க பரவாயில்லையே, சூப்பரா தமாளிச்சிங்க. நான் எங்க சமாளிச்சேன், நடந்த உண்மை தானே சொன்னேன். அப்படியா, சரி சரி, குப்பையில ஒண்ணு கொட்ட வேண்டாம், அங்கத்தான் போல எல்லாம் தீந்து போச்சு, இங்கயாவது ரெண்டு பேர் சாப்பிடுங்க. பாத்தீங்களா அங்க தாய் கிழவிய எப்படி பண்ணிடுச்சுன்னு. சரி பரவாயில்ல, இப்பதான் பிரியாணி இருக்குல்ல, சாப்பிடு. வாங்க வாங்க சாப்பிடலாம். இன்னும் எது கை அப்படி வச்சிட்டு இருக்க, சே கை சாதாரண வகி.